வணக்கம் மாணவர்களே. இன்று நாம் பார்க்க இருப்பது அணிகள் பற்றி நாம் பார்க்க இருக்கின்றோம். அணி என்ற சொல்லுக்கு அழகு என்று பெயர். ஆள் பாதி, ஆடை பாதி. அதுபோல செய்யுளுக்கும் அழகு தேவை. அணிகள் பற்றி கூறக்கூடிய நூல் தண்டி அலங்காரம். முதலில் உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள அணி தற்குறிப்பு ஏற்ற அணி. தன் கூட்டல் குறிப்பு கூட்டல் ஏற்ற அணி. பாடலை யார் எழுதுகிறார்களோ அவர்களுடைய குறிப்பை ஏற்ற அணிதான் தற்குறிப்பு ஏற்ற அணி. போருளந்தெடுத்த ஆரையில் நெடுங்கொடி வாரல் என்பன போல் மறித்து கை காட்ட. சிலப்பதிகாரத்துல கோவலன் மாதவியிடம் போய் தன்னுடைய பொருளை எல்லாம் இழந்து விட்டு மீண்டும் கண்ணகியிடம் வருவான். இனி இழந்த பொருள் எல்லாத்தையுமே மீட்டு தரேமா, வா நம்ம மதுரைக்கு போவோம், அங்க போய் உனக்கு நான் சம்பாதிச்சு உனக்கு தருகிறேன் என்று சொல்லுவான். ஆகையால் கண்ணகி கோவலனுடன் புறப்பட்டு இருவரும் மதுரை நோக்கி வந்து கொண்டிருப்பார்கள். கோவத்தின் மீது மீன்கொடி பறக்கிறது. கொடி என்ன செய்யும், ஆட்டோமேட்டிக்கா காற்றுல அசையும் போது இப்படியே அசை. நிகழ்ச்சியில் கவிஞர் தன்னுடைய கருத்தை என்ன ஏற்றுகிறார் பாருங்கள். கோவலனே, நீ இங்கு வர வேண்டாம், அந்த கொடியானது நீங்கள் சென்று விடுங்கள் என்று சொன்னதாக அவர் சொல்லுகிறார். கொடி சொல்லிச்சுதா, கோவலன் இங்க வந்து குற்றம் சாட்டப்பட்டு அவரை இறந்து விடுவார். ஆகையால் உங்களுக்கு இங்கே துன்பம் காத்திருக்கிறது, நீங்கள் இங்கு வர வேண்டாம், சென்று விடுங்கள் என்று கொடி சொன்னதாக அவர் எழுதியிருக்கிறார். போருளந்து எடுத்த, போரிலே வெற்றி பெற்று, உளந்துனா வெற்றி பெற்று, போரிலே வெற்றி பெற்று எடுத்த ஆரையில் நெடுங்குடி. எயில் என்று சொன்னால் கோட்டை, ஆரையில் என்று சொன்னால் உயர்ந்த கோட்டை. கொடியும் நெடுங்கொடி, கொடியினுடைய கம்பமும் நெடியதாக இருந்தது. வாரல் என்பன போல் மறித்து கை காட்ட, நீங்கள் இங்கே வர வேண்டாம், சென்று விடுங்கள் என்று சொல்லுவதாக நம்முடைய இளங்கோவடிகள் பாடியிருக்கின்றார். முதல்ல பாடலின் கருத்து என்ன என்பதை நீங்கள் முதலில் எழுதிவிடுங்கள். அதற்கு பிறகு அணி பொருத்தம் என்பது கவிஞர் தன்னுடைய கருத்தை ஏற்றி கூறியிருக்கின்றார் என்ற விஷயத்தை நீங்கள் அதிலே எழுத வேண்டும். அதாவது நாம் பார்க்கக்கூடிய அணி தீவக அணி. தீவகம் என்று சொன்னால் விளக்கு என்று பொருள். ஒரு அறையில ஒரு இடத்துல நம்ம ஒரு லைட் வச்சாலே அது அந்த அறை முழுவதும் நமக்கு வெளிச்சத்தை தரும். செய்யுளில் ஓரிடத்தில் இருந்த சொல், அதே செய்யுளினுடைய மற்ற சொற்களோடு பொருந்தி பொருளை தருமையானால் அதுதான் தீவக அணி. தீவக அணி மூன்று வகைப்படும். முதல் நிலை தீவக அணி, இடைநிலை தீவக அணி, கடைநிலை தீவக அணி. அப்ப முதல் நிலை தீவக அணினா செய்யுளின் முதலில் இருந்த ஒரு சொல்லானது அதே செய்யுளின் பிற சொற்களோடு பொருந்தி பொருளை தரும். இடைநிலை தீவக அணினா செய்யுளினுடைய நடுவில் இருக்கக்கூடிய ஒரு சொல்லானது அதே செய்யுளினுடைய பிற சொற்களோடு கலந்து பொருளை தந்தால் அது இடைநிலை தீவக அணி. கடைநிலை தீவக அணி என்றால் ஒரு செய்யுளினுடைய இறுதி சொல் செய்யுளினுடைய மற்ற சொற்களோடு பொருந்தி பொருளை தந்தால் அது கடைநிலை தீவக அணி ஆகும். தேந்தன வேந்தன் திரு நெடுங்கன் தெவ்வேந்தர் ஏந்து தடந்தோள் இழி குருதி பாய்ந்து திசை அனைத்தும் வீரச்சிலை பொழிந்த அம்பும் மிசை அனைத்தும் புல்குளமும் வீழ்ந்து. சேந்தன என்ற சொல்லுக்கு சிவந்தன என்பது பொருளாகும். வேந்தன் திரு நெடுங்கன், அப்போ அந்த சேந்தன என்பது வேந்தன் திரு நெடுங்கன் சேந்தன, அதாவது வேந்தன் திரு நெடுங்கன் சிவந்தன, அந்த மன்னனினுடைய திரு நெடுங்கன் சிவந்தன. ஒரு மன்னனினுடைய கண்கள் ஏன் சிவக்க வேண்டும், கோபத்தால் தான் சிவக்க வேண்டும். ஆகைய கண்கள் சிவந்தன. தெவ்வேந்தர் ஏந்து தடந்தோள், தெவ்வேந்தர் ஏந்து தடந்தோளும் சிவந்தது. தெவ்வேந்தர்னா பகைவேந்தர். ஏந்து தடந்தோள், பெரிய அழகான திரண்ட உறுதியான தோள்கள் சிவந்தன. அம்புகளால் அவனுடைய தோள்கள் என்ன செஞ்சிருக்கும், துளைக்கப்பட்டிருக்கும். தெவ்வேந்தர் ஏந்து தடந்தோளும் சிவந்தன. அந்த கமா அதுல இருக்குது இல்லையா, அதுல சேந்தன அதாவது சிவந்தன என்ற சொல் பொருத்தி பார்க்கப்பட வேண்டும். இழி குருதி பாய்ந்து திசை அனைத்தும், குருதி என்பது ரத்தம். இழி குருதி என்று சொன்னால் பாய்ந்து ஓடக்கூடிய ரத்தம், அதுதான் இழி குருதி பாய்ந்து திசை அனைத்தும். அதுல கமா இருக்கு, அதுல சிவந்தனங்கிற வார்த்தையை பொருத்தி பாருங்க. இழி குருதி பாய்ந்து திசை அனைத்தும் சிவந்தன. வீர சிலை பொழிந்த அம்பும், சிலை என்று சொன்னால் அம்பு, சிலை என்பது பில், வீர சிலை என்பது வீரர்கள் கையிலே வைத்திருப்பதால் அது வீர சிலை. வீர சிலை பொழிந்த அம்பும், வில்லில் இருந்து புறப்பட்ட அம்பு. சேந்தன, அதுல சேந்தனங்கிற சொல்ல நீங்க பொருத்தி பார்க்கணும். வீரர்களினுடைய மார்பில் பதியும் போது அந்த ரத்தமானது அம்பில் படியும், ஆகையால் தான்
வீர சிலை பொழிந்த அம்பும் சேர்ந்தன. மிசை அனைத்தும் சிவந்தன. மிசை என்று சொன்னால் அகாயம் முழுவதும் சேர்ந்தன. அந்த சொல்ல அங்க நீங்க பொருத்தி பார்க்கணும். போர் வந்து நமக்கு இங்க பூமியிலே தானே நடக்குது, அப்புறம் எப்படி ஆகாயம் எல்லாம் எப்படி நமக்கு சிவக்குதுன்னா, புல்குளமும் வீழ்ந்து பறவை கூட்டமும் வீழ்ந்துனா விழுந்ததால். எங்க விழுந்தது? போர்க்களத்துல இசைகளும் ரத்தமுமா தான் இருக்கும். சோ அவற்றை உண்பதற்காக கழுகுகளும் பருந்து பூமிக்கு வரும். கீழே இருக்கக்கூடிய ரத்தத்தை குடிச்சு அந்த மாமிசங்களை உண்டு மேல பறக்கும் போது அதனுடைய இறக்கைகள் எல்லாம் கீழே இருக்கக்கூடிய வீரர்களின் ரத்தம் அந்த பறவைகளினுடைய இறக்கைகளில் படிந்திருக்கும். ஆகையால் அவை பறக்கும் போது ஆகாயம் முழுவதும் சிவந்திருந்தன என்று அவர் குறிப்பிடுகின்றார். வேந்தன் கண் சேந்தன, தெவ்வேந்தர் தோல் சேந்தன, குருதி பாய்ந்து திசை அனைத்தும் சேந்தன, அம்பும் சேந்தன, புல்குளமும் வீழ்ந்து மிசை அனைத்தும் சேந்தன. நிரல் நிறை அணி, நிறல் என்று சொன்னால் வரிசை, நிறை என்று சொன்னாலும் வரிசை தான். நாலு சொல் எடுக்கிறோம்னா நாலு சொல்லையும் வரிசையை நிறுத்தி அதற்குரிய பொருளை அடுத்தள வரிசையை நிறுத்துறது. அங்க எந்த வரிசை பிரகாரம் படிக்கிறோமோ முதல்ல அதே வரிசை பிரகாரம் கீழே பொருள் எடுக்கணும். அதுதான் நிரல் நிறை அணி எனப்படும். அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. அந்த அன்பும் அரணும் உடைய இல்வாழ்க்கையானது எப்படி இருக்குமேயானால் பண்பும் பயனும் அதுன்னு சொல்லியாச்சு. அப்ப பண்பு என்றால் அன்புடைய இல்வாழ்க்கை பண்புடையதாக இருக்கும், அரணுடைய இல்வாழ்க்கை பயன். அப்ப அரணுடைய வாழ்க்கை பயனுடையதாக இருக்கும். அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை கீழே பண்பும் பயனும் அது. இவ்வாறு சொற்களை வரிசையாக நிறுத்தி அதனுடைய பொருளையும் வரிசையாக நிறுத்தி பொருள் கொள்ளும் முறைதான் நிரல் நிறை அணி. இது தன்மை அணிக்கு இன்னொரு பெயர் இயல்பு நவிர்ச்சி அணி. இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு செய்தியை எந்தவிதமான ஒப்பனையும் இல்லாமல் அலங்கார சொற்களையும் போடாமல் ஓமைகளையும் பயன்படுத்தாமல் அப்படியே சொல்வதுதான் இயல்பு நவிர்ச்சி அணி. அதைத்தான் நமக்கு தன்மை அணி என்று குறிப்பிட்டுள்ளார்கள். சிலப்பதிகாரத்திலே இருக்கக்கூடிய வழக்குரை காதையில் உள்ள செயல்தான் தன்மை அணி. நான்கு வகைப்படும். பொருள் தன்மை அணி, குணத்தன்மை அணி, சாதி தன்மை அணி, தொழில் தன்மை அணி. மெய்யிர் பொடியும் விரித்த கருங்குழலும் கையில் தனி சிலம்பும் கண்ணீரும் வையைக்கோன் கண்டளவே தோற்றான் அக்காரிகை தன் சொற்செவியில் உண்டளவே தோற்றான் உயிர். மெய்யிர் பொடியும், மெய் என்பது உடம்பு, உடம்பு முழுவதும் பொடி. பொடி என்றால் எனது தூசி. அவள் கணவன் இறந்த செய்தி கேட்ட பிறகு என்ன நடந்தது அதுதான் இந்த பாடலினுடைய கருத்து. கணவனுடைய இறப்பு செய்தியை கேட்டு உருண்டு அழுறா, தெருவில் உருண்டு அழுறா என்னுடைய. ஆகையால் அந்த தெருவில் இருக்கக்கூடிய அந்த மண் தூசி எல்லாம் அவன் மேல் முழுவதும் என்ன செஞ்சிருக்குது, அவ தூசியுமா இருக்கா, தூசியும் அழுக்கா இருக்கா, கீழே உருண்டு அழுததுனால. ஆகையால் அதை ஒரே வார்த்தையில மெய்யில் பொடியும் என்று சொல்லியிருக்கின்றார். விரித்த கருங்குழலும், பெண்கள் வந்து மங்களமா இருக்கிறாங்கன்னா கணவன் இருந்தாதான் அவங்க நல்லா தலவாரி பூச்சூடி இருப்பாங்க. அவ வந்து கணவனை இழந்தாள், இழந்து விட்டாள் என்பதை தெரிவிக்கும் பொருட்டாக அவளுடைய விரித்த கருங்குழலும், கருங்குழல்னா அவளுடைய கரிய நீண்ட கூந்தல், கையில் தனிச்சிலம்பும். மதுரைக்கு கண்ணகியும் கோவலனும் வந்த உடனேயே சாப்பிட்டுட்டு எடுத்துட்டு என்னுடைய கண்ணகியினுடைய ஒற்றை கால் சிலம்பை மட்டும் வாங்கிட்டு போவான். இரண்டு சிலம்புல ஒன்றை மட்டும் வாங்கிட்டு போயிருப்பான். அது பாண்டிமாதேவியினுடைய சிலம்பை ஒத்திருந்ததால் இது பாண்டிமாதேவியினுடைய சிலம்பை திருடியவன் என்று குற்றம் சாட்டப்பட்டு அவன் கொலைக்களத்திற்கு கூட்டி சென்று கொலை செய்யப்பட்டான். தன்னுடைய கணவன் கள்வன் அல்ல என்பதை நிரூபிப்பதற்காக அவள் வந்தாள். அது ஜோடி சிலம்பு அல்ல. ஆகையால் கையில் தனி சிலம்போடுன்னு சொல்லி இருக்கிறார். கண்ணீரும், அழுது புரண்டு தெய்வமும் உண்டுகொள், சான்றோரும் உண்டுகொள், சான்றோரும் உண்டுகொள், கேட்டு அநியாயமா என்னுடைய கணவன் கொல்லப்பட்டு விட்டானே என சொல்லி அழுது அந்த கண்ணீரோட என்ன செய்யறா, அரச சபைக்கு வருகிறாள். வையை கோன் கண்டளவே தோற்றான், கண்டளவே தோற்றான், உள்ளம் நடுங்க ஆரம்பிச்சது. அவளுடைய கண்ணீரும் தலைவிரித்த கோலமும் அவள் மேலிருந்த தூசியும் கையில் இருந்த சிலம்பும் பார்த்த உடனே தோற்றான். அக்காரிகை தன் சொச்செவியில் உண்டளவே தோற்றான். அக்காரிகை என்பது யாரு, அந்த பெண், கண்ணகியை குறிக்கின்றது. அக்காரிகை தன் சொச்செவியில், அவளுடைய சொல், தன் சொல் என்பது அந்த இடத்துல அந்த பெண்ணின் சொல்லானது. தன் செவியில்,
பாண்டியனுடைய காதில் உண்டளவே தோற்றான் என சொல்ல என உண்ணவா முடியும். உள் வாங்கிய அளவில் அவள் சொன்ன விஷயங்கள் அனைத்தையும் உள் வாங்கினான். வாங்கியதும் அவன் தன் உயிரையே விட்டு விட்டான். என்னுடைய கார் சிலம்பிலே இருந்தது மாணிக்க பரல்கள் சொல்லுவார். அனிமா தேவியினுடைய கால் சிலம்பில் முத்து பரல்கள் இருந்தன. நல்ல வார்த்தையை சொல்லியிருக்கிறம்மா. உன்னுடைய கணவனிடமிருந்து பெறப்பட்ட சிலம்பை நான் தர்றேன் பார்ப்போம்னு சொன்னோடனே அந்த சிலம்பை வாங்கி கண்ணகி போட்டு உடைப்பான். ஒரு மாணிக்கக்கல் தெரித்து வாய் முதல் தெரிப்பனா அவனுடைய வாயிலிருந்து அடுத்த வார்த்தை பேச இயலாத வண்ணம் அவனுடைய வார்த்தையை அடைக்கும் விதமாக அந்த மாணிக்க பரல்களை கண்டு அவன் திகைப்புற்று நின்றான். அதை பார்த்ததுதான் தவறான ஒரு நீதியை வழங்கிவிட்டோமே என்ற குற்ற உணர்வில் அவன் அக்கணமே தன்னுடைய உயிரை துறந்தான். ஒரு மன்னனுக்கு செங்கோல் ரொம்ப முக்கியம். நீதி தவறினால் செங்கோலும் போனது. ஆக நீதி தவறியதால் அவன் தன்னுடைய இன்னுயிரை நீத்தான். முழு கதையையும் எந்த விதமான ஒப்பனையான வார்த்தைகளும் இல்லாமல் அழகாக உங்களுக்கு சொல்லி இருக்கின்றார்கள். அப்ப வைகைக்கோன் என்பது வைகை நதி பாயக்கூடிய மதுரையை தலைநகராக கொண்ட பாண்டிய மன்னன் என்று அது பொருள். இயல்பாக உள்ளதை உள்ளவாறே கூறி பொருளை நமக்கு துலங்க வைத்ததால் இது தன்மை நகர்ச்சி அணி அல்லது இயல்பு நகர்ச்சி அணி. ஆக்களுக்கு அழகு சேர்ப்பன எவை? அணி கலன்கள். அணிகள் செய்யலுக்கு டேஸ் செய்து டேஸ் உண்டாக்குவன. அழகு செய்து சுவையை உண்டாக்குவன. செய்யுளுக்கு அழகு செய்து சுவை சேர்ப்பது எது? அணிகள். தற்குறிப்பெற்ற அணி என்றால் என்ன? இயல்பாக நடக்கும் ஒரு நிகழ்ச்சியின் மீது தன்னுடைய கருத்தை ஏற்றி கூறுவதுதான் தற்குறிப்பெற்ற அணி ஆகும். சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் யார்? இளங்கோவடிகள். சிலம்பின் காப்பிய தலைவன் தலைவி யார்? கோவலன் கண்ணகி. தீவகம் என்ற சொல்லுக்கு என்ன பொருள்? விளக்கு. தீவகம் எத்தனை வகைப்படும்? அவை யாவை? முதல் நிலை தீவகம், இடைநிலை தீவகம், கடைநிலை தீவகம். தீவகாணி என்றால் என்ன? செய்யுளின் ஓரிடத்தில் நின்ற ஓர் சொல்லானது அச்செய்யுளின் பல இடங்களிலும் உள்ள சொற்களோடு பொருந்தி பொருளை விளக்கும். சேந்தன பொருள் கூறுக, சிவந்தன. தெவ் பொருள் கூறுக, பகைமை. சிலை வில், மிசை மேலே, புல் பறவை. நிரல் நிறை அணி என்றால் என்ன? சொல்லையும் பொருளையும் வரிசையாக நிறுத்தி அவ்வரிசைப்படியே இணைத்து பொருள் கொள்ளுதல். தன்மையணியின் மற்றொரு பெயர் என்ன? இயல்பு நவிர்ச்சி அணி. தன்மையணி என்றால் என்ன? தன்மையணி என்பது இயல்பாக உள்ள விஷயங்களை எந்த விதமான அலங்கார சொற்களுமின்றி உள்ளதை உள்ளவாறே கூறுதல் தன்மையணி ஆகும். மெய்யிற் பொடியும் என தொடங்கும் பாடல் எந்த நூலிலிருந்து எடுக்கப்பட்டது? சிலப்பதிகாரம் வழக்குரை காதையிலிருந்து எடுத்தது. கூடல் நகரம் என்பது எந்த ஊரை குறிக்கின்றது? மதுரை. அணி பற்றி கூறும் நூல் எது? தண்டியலங்காரம். நன்றி, வணக்கம்.